மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப நாளாக அந்த தடங்கல்கள்லாம் போடும், நல்லா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒருத்தட்டேருந்து நம்ம காசு வாங்குறோம், கடைசியாக வாங்கின காசுலேருந்து அமோகமாக வெற்றி அடையுதுன்னு சொல்லுவான். ஒருத்தட்டேருந்து நம்ம காசு வாங்குறோம், இது வாங்கினதுலேருந்து என்னமோ சொல்லு சார், எனக்கு சரியாகவே இல்லை, திருஷ்டியாகவே இருந்துன்னு இருக்கு. இவா வந்து பேசினா, இவாகிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னால், இவா திருஷ்டிப்பட்டா, இதுலேருந்து எனக்கு வளர்ச்சி ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி யார்கிட்ட பேசினோம், என்ன பண்ணோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம், இதை மட்டும் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் எடுத்தல்னா போதும், உங்களுடைய தொழில் தடங்களுக்கும் உங்களுடைய வருமான பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஆக திருஷ்டி தான் பிரதான காரணமாக இருக்குமே தவிர ஜாதக ரீதியாக பெரிய காரணங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, பாட்டு, அதேமாதிரி டான்ஸ் சம்மந்தமாக, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வருமானம் வரத்துக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்துட்டுருக்கு. அழகு சாதனங்கள், வீட்டில் பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவா, அதேமாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. பேங்க் சம்மந்தமான உத்தியோகம் படிச்சுட்டு இருக்கிறோம், அதாவது உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கோம், எக்ஸாமினேஷன் எழுதுவாளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு.